First, question number exercise 4.7. Example 4.17. Find the particular solution of differential equation this one. இப்ப இது நம்ம ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன் அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். அப்ப இங்க என்ன இருக்கலாம்னா எக்ஸ் ஸ்கொயர் டிஒய் ஈக்குவல் டு இத வந்து அந்த சைடு எடுத்துக்கோ. அப்ப என்ன வரும், மைனஸ் ஒய் எக்ஸ் பிளஸ் ஒய் டி எக்ஸ். அப்புறம் டிஒய் இங்க வச்சுட்டு இந்த டிஎக்ஸ் எங்க கொண்டு வந்துடணும், இந்த சைடு கொண்டு வரும். அப்ப மைனஸ் இதை கூட ஒய் உள்ள கொண்டு போயிரு, மைனஸ் ஒய் எக்ஸ் இப்போ இதனுடைய பவர் இங்க என்ன வருது, ஒன்று, இதுவும் ஒன்று, ஸோ ஒன் பிளஸ் ஒன் டூ, இங்கேயும் டூ, ஹியர் டூ. அப்போ இதோட டிகிரி வந்து நமக்கு டூ அப்படின்னு சொல்லி எல்லாமே ஈக்குவலா டூ அப்படின்னு சொல்லி இருக்கு. அந்த மாதிரி சேமா அந்த டிகிரி வந்து வருது, அதனுடைய பவர் வந்து சேமா இருக்கு அப்படின்னா ஹோமோஜீனியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். அதாவது நம்ம என்ன எழுதுவோம், சம பரிசான கோவை அப்படின்னு சொல்லி எழுதுவோம். இதை வந்து நம்ம என்சேட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம உடனே அதனுடைய கண்டிஷன் என்ன கொடுத்து, ஒய் ஈக்குவல் டு விஎஸ் தென் டிஒய் பை விஎஸ் ஈக்குவல் டு வி பிளஸ் எக்ஸ் இன்ட்டு டிவி பை டிஎஸ். இது வந்து நம்ம இந்த கண்டிஷன் வந்து உடனே இமீடியட்டாக அப்ளை பண்ணிடுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி சி த க்வெஸ்சன் டு பி ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷனா அப்படின்னு செக் பண்ணணும். அது என்ன பண்ணணும், அந்த பவர் வந்து ஆட் பண்ணிப்பாரு, ஈக்குவலா வரும். இந்த மாதிரி ஈக்குவலா வந்ததுன்னா ஓகே. அதுக்கப்புறம் இங்க வந்து நம்ம என்ன பண்ணணும், இந்த ஈக்குவேஷன்ல நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். இதுதான் மெயினானது. இப்போ இதுல வந்து நம்ம இதை எடுத்து நம்ம இங்க வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். அப்ப டிஒய் பை டிஎக்ஸ் என்ன எழுதலாம், வி பிளஸ் எக்ஸ் இன்டு டிவி பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் ஒய்க்கு என்னன்னு போடணும், விஎஸ். ஏன்னா ஒய்ல தான் என்னன்னு இருக்கிறோம், விஎஸ் பிளஸ் தென் வி ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் பை எக்ஸ் ஸ்கொயர். ஸோ நவ் யூ டேக் எக்ஸ் ஸ்கொயர் வந்து காமன் எக்ஸ், வி ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் ஆல்ரெடி ஒரு எக்ஸ் இருக்கு இல்லையா. அப்ப இந்த எக்ஸ் ஆயிடும், நம்ம ஆல்ரெடி ஒரு எக்ஸ், விஎக்ஸ்ல ஒரு எக்ஸ், ஸோ எக்ஸ் ஸ்கொயர். ஸோ டேக் எக்ஸ் ஸ்கொயர் காமன். ஸோ இந்த இடத்துல என்ன வரும், வி பிளஸ் வி ஸ்கொயர், வி கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம் காமன் எடுத்துக்கலாம். ஸோ ஒன் பிளஸ் வி பை எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல். நம்ம என்ன ஆரம்பிச்சோம், எக்ஸ் இன்ட்டு டிவி பை dx equal to v bracket 1 plus v by 1. So that is உங்களுக்கு பிளஸ் வி இருக்கும் இல்லையா, அது மைனஸ் வி கொண்டு வரணும். ஸோ அடுத்த ஸ்டெப்ல எக்ஸ் இன்ட்டு டிவி பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு வி பிளஸ் இது கூட பை ஒன்னு வேண்டாம், இது கூட அப்படியே இருக்கலாம், வி பிளஸ் வி ஸ்கொயர்னே இருக்கட்டும். ஸோ வி பிளஸ் வி ஸ்கொயர் பிளஸ் வி இந்த சைடு இருந்தால் மைனஸ் வி 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 என்ன ஆயிடும், கேன்சல் ஆயிடும். கரெக்டாக தெரியும், உங்களோட செக் பண்ணிக்கலாம். ஈக்குவல் டு நம்ம ஃபைனலாக இந்த இடத்துல வி ஸ்கொயர். ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். சரி, நான் தான் இதை மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். இங்கே மைனஸ் இருக்கு இல்லையா, மைனஸை வந்து இந்த இடத்துல விட்டுக்கலாம். அப்போ இந்த இடத்துல வந்து மைனஸ் அப்படியே எழுதணும். அப்புறம் இங்கேயும் மைனஸ் வரும், இதுக்கும் மைனஸ் வரும். அப்புறம் மைனஸ் வி மைனஸ் வி ஸ்கொயர், இந்த ப்ளஸ் வி இந்த சைடு வந்து என்ன வரும், மைனஸ் வி. அப்போ இந்த மைனஸ் வந்து காமனாக இருக்கு இல்லையா, ஸோ மைனஸ் வி ஸ்கொயர் மைனஸ்
டூ வே. இந்த மைனஸ் கூட நம்ம இந்த இடத்துல அப்படியே எடுக்கலாம். இங்க உள்ள நம்ம மைனஸ் எடுத்துக்கலாம். ஸோ மைனஸ் ஆஃப் வி ஸ்கொயர் பிளஸ் டூ வி. இந்த எக்ஸ் வந்து கிலோ தேர்ஃபோர் டிவி பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் வி ஸ்கொயர் பிளஸ் டூ வி பை எக்ஸ். அடுத்த ஸ்டெப்ல டிஎக்ஸ் மேலே கொண்டு போய் இதை வந்து கிலோ கொண்டுக்கலாம். Therefore, dv by v square plus 2v equal to dx வந்து மேல போயிடும். இது ஒரு மைனஸ் இருக்கு, இங்க வந்து பை எக்ஸ். ஸோ ஸ்கொயர் ஸ்கொயர். இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, இதில் v வந்து காமன் எடுத்துக்க. ஸோ v பிராக்கெட் v பிளஸ் டூ ஈக்குவல் டு மைனஸ் dx பை எக்ஸ். இதை பார்சல் ஃபிராக்ஷன்லையும் பிரிக்கலாம், ரெண்டு மெத்தடுமே போடலாம். எது ஈஸியா இருக்கோ அதை வந்து ஃபாலோ பண்ணுங்க. பார்சியல் மெத்தட், பார்சியல் ஃபிராக்ஷன், பகுதி பின்னமாக்கு, பகுதி பின்னமாக்கு அந்த மாதிரியும் போடலாம். அப்படி எழுதினா இந்த மேல இந்த டிவி இங்க வச்சுட்டேன், இதை வந்து ஒன் அப்படின்னு வச்சுட்டு இதை மட்டும் கன்சிடர் பண்றேன். ஸோ வி ஆர் கன்சிடரிங் ஒன்லி திஸ் பார். ஸோ ஒன் பை வி பிராக்கெட் வி பிளஸ் டூ, இது எப்படி இருக்கலாம், ஏ பை வி தென் பிளஸ் வி பை வி பிளஸ் டூ. நம்ம இமீடியட்டா என்ன இருக்கும், இதுக்கு எல்சிஎம் எடுத்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்க, தென் வி வி இது வந்து என்ன ஆயிடும், கேன்சல் ஆயிடும். விவி ஈக்குவல் டு ஒன். ஸோ இது வந்து கூட்டு வி ஈக்குவல் டு பிளஸ் டூக்கு போல என்ன பண்ணணும், மைனஸ் டூ போட்டால் இந்த சைடு கம்ப்ளீட்டாக என்ன ஆயிடும், ஜீரோ ஆயிடும் இல்லையா. இல்ல இன்னொரு மெத்தட் இருக்கு, அது ஈஸியா இருந்தா அதையும் ஃபாலோ பண்ணிக்கணும். அப்ப இங்க மைனஸ் டூ போடுறப்போ இது கம்ப்ளீட்டா என்ன ஆயிடும், ஜீரோ ஆயிடும். ஏ பிராக்கெட் ஜீரோ பிளஸ் பி பிராக்கெட் மைனஸ் டூ ஈக்குவல் டு ஒன். ஸோ இது இம்ப்ளை மைனஸ் டூ பி ஈக்குவல் டு ஒன், திஸ் ஒன் இஸ் மைனஸ் ஒன் பை டூ. இப்போ பி கண்டுபிடிச்சோம், ஏ கண்டுபிடிக்கிறதுக்கு புது வி ஈக்குவல் டு ஜீரோ, ஜீரோன்னு எடுத்துக்கோங்க. ஏ பிராக்கெட் ஜீரோ பிளஸ் டூ ஈக்குவல் டு ஒன். அப்போ டூ ஏ ஈக்குவல் டு ஒன். ஸோ ஏ ஈக்குவல் டு ஒன் பை டூ. இந்த வேல்யூ எடுத்து நம்ம இதில் வந்து சப்ஸ்டிட் பண்ணணும். தேர்ஃபோர் ஒன் பை வி பிராக்கெட் வி பிளஸ் டூ ஈக்குவல் டு a by b plus b by b plus 2. a நம்ம என்ன இருக்கோம், 1 by 2, அதுலேயே ஒரு b இருக்கு, then b க்கு மைனஸ் இருக்கா, அப்ப இந்த இடத்துல என்ன பண்ணணும், மைனஸ் 1 by 2. 1 by 2 அப்படிங்கிறது இப்ப எது ஜாஸ்தி பண்ணுது, 1 by 2. செகண்ட் ஒன் ஒரு ஸ்டெப் இப்ப எழுதிக்கலாம். ஸோ 1 by 2 இங்க b plus 2. So equal to 1 by 2b minus 1 by 2 bracket b plus 2. இது மட்டும் கரெக்டாக நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். சார் இட் இஸ் கரெக்ட் அண்ட் இதில் கூட நீங்கள் என்ன இருக்கா, இது வந்து காமன் எடுத்தீங்கன்னா 1 பை வி மைனஸ் 1 பை வி பிளஸ் டூ அப்படின்னு சொல்லி எடுக்கலாம். அப்புறம் இதை கண்டுபிடிச்சது அப்படியே வந்து நம்ம பிகினிங்ல இந்த இடத்துல நம்ம வந்து சப்ஸ்டிட் பண்ணி பார்க்கணும். இன்னொரு மெத்தட் இருக்கோ அப்படின்னு சொல்றேன். அப்போ வீரிய தேவை அதிகமாகும் இருந்தாலும் பரவாயில்ல, இன்னொரு மெத்தட் இருக்கோ அப்படின்னு சொல்றேன். பிச்சவரி சீசியர் பாடியும் தேர்ட்டியும் பண்ணுங்க. இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இப்போ மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை டூ போட்டுல எதனால அப்படின்னு புரியிருப்போம். வி பிராக்கெட் வி பிளஸ் டூ ஈக்குவல் டு மைனஸ் டிஎக்ஸ் பை எஸ். இங்கே ஈக்குவல் டு இருக்கு. அடுத்த ஸ்டெப்பில் இது ஒரு ஆரம் சப்டாஸ் வி, ஒரு ஆர் ஒரு பிளஸ் வி ஒரு மைனஸ் வி போட்டுட்டோம். வி பிராக்கெட் வி பிளஸ் டூ எதனால் அப்படி போடுறதும் நமக்கு புரியும். இப்போ என்ன பண்ணிக்கிறோன்னா இதை மட்டும் தனியாக இருக்கேன். ஸோ வி பிளஸ் டூ பை வி பிராக்கெட் வி பிளஸ் டூ. அடுத்தது
இந்த டேர்ம் ஒவ்வொருத்தரும் நம்ம எடுத்துக்கோம். v பிராக்கெட் v பிளஸ் 2. சோ இங்க dx பை x. இப்ப என்ன ஆகும் அப்படின்னா இந்த v பிளஸ் 2 v பிளஸ் 2 கேன்சல் ஆயிரும், v v கேன்சல் ஆயிரும். சோ தட் இந்த இடத்துல நம்ம என்ன ஏற்கனவே இருக்கு, இங்க ஹாஃப் பிராக்கெட் 1 பை v. இந்த இடத்துல இந்த மெத்தட் தான் ஈஸி, பார்சல் பிராக்கெட் விட இது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சோ 1 பை v பிளஸ் 2 மைனஸ் dx பை x. சோ திஸ் மெத்தட் இஸ் ஈஸியர். இதை நீ ஃபாலோ பண்ணிக்கலாம். சோ நவ இன்டகிரேட்டிங் ஆன் போத் சைட். சோ இன்டகிரல் v பிளஸ் 2 dv. இங்க dv வந்து நான் எழுத மறந்துட்டேன் ஒவ்வொரு ஸ்டெப்லையும். நெட்வொர்க் டிவி எழுதணும், நான் எழுத மாட்டேன், கட்டத்தில் இருக்க டிவி வந்து இங்க பக்கத்துல வரணும். டிவி இந்த மைனஸ் டிஎக்ஸ் பை எக்ஸ். அப்போ ஆஃப் இன்ட்டு இது கண்டிப்பாக இது என்ன ஆகும், லாக் வி மைனஸ் லாக் வி பிளஸ் 2 ஈக்குவல் டு இங்கே மைனஸ் லாக் எக்ஸ் பிளஸ் லாக் வி. ஸோ இது வந்து லாக் எம் மைனஸ் லாக் எக்ஸ் என்ன வரும், லாக் எம் பை என் தென் ஈக்குவல் டு மைனஸ் இங்கே லாக் சி பை எக்ஸ். இதுவே என்ன லாக் மைனஸ் லாக் சி பை எக்ஸ். ஸோ இந்த இந்த இதை வந்து மேல கொண்டு போயிரு. அப்போ என்ன வரும், ரூட் ஆஃப் வி பிளஸ் இல்லாட்டி மல்டிப்ளை இந்த ரெண்டு சைடையும் டூவாக கூட பண்ணிக்கலாம். அப்போ என்ன இருக்கு இங்கே இல்லாட்டி என்ன போட்டுக்கலாம், இங்கு டூ போட்டுக்க தென் லாக் மைனஸ் 2 இன்ட்டு லாக் சி பை எக்ஸ். அப்போ இந்த இந்த ரெண்டு சைடும் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை 2. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே என்ன வரும், லாக் வி பை வி பிளஸ் 2 ஈக்குவல் டு இதை மேலே கொண்டு போயிரு. இந்த மைனஸ் தான் இப்படி எழுதிட்டு முடியா, அது தேவையில்லை, இந்த மைனஸ் வந்து தேவையில்லை. ஸோ லாக் சி ஸ்கொயர் பை எக்ஸ். இப்போ என்ன இருக்கு, லாக் லாக் வந்து கேன்சல் ஆயிரும். அப்போ மீதி என்ன இருக்கு, வி பை வி பிளஸ் 2 ஈக்குவல் டு சி ஸ்கொயர்ங்கிறத சம் கே அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். வேர் சி ஸ்கொயர் ஈக்குவல் டு கே. இப்போ என்ன பண்ணணும், இந்த வீக்கு நம்ம ஒய் பை மே சப்ளைன்னு சொல்லி சப்ஸ்டியூட் பண்ணிக்க. இப்போ லாஸ்டாக ஃபைனல் ஸ்டெப்பு, தட்போர் வீக்கேன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும் ஒய் பை ஏ. இங்கே ஒய் பை ஏன்னா ஏற்கனவே y ஈக்குவலிட்டி என்ன வச்சுருந்தோம், vx அப்படின்னு சொல்லி வச்சுருந்தோம். தென் இங்கே பிளஸ் 2 ஈக்குவல் டு கே பிராக்கெட் எக்ஸ் ஸ்கொயர். நம்ம ஏற்கனவே இங்கே வந்து புட் x ஈக்குவல் டு 1 y ஈக்குவல் டு 1 வந்து கொஸ்டின்ல கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இட் இஸ் கிவன் இன் தட் கொஸ்டின் எக்ஸ் ஈக்குவல் டு 1 y ஈக்குவல் டு 1 வந்து கொஸ்டின் தான் இருக்கு. அப்போ நம்ம இங்கே இருக்கு எதுன்னு போட்டுக்கலாம், 1 அப்படின்னு போட்டு கே வேல்யூ கண்டுபிடிக்கிறது தான் இது. அப்போ இங்கே 1/1 வரும், ஜஸ்ட் 1, இங்கே 1/1. ஸோ கே பை 1. ஸோ 1/3 ஈக்குவல் டு கே இட் இம்ப்ளைஸ் அவ்வளோதான், கேவோட வேல்யூ வந்து 1/3. அப்போ இந்த இடத்துல அது எழுதிட்டேன். ஸோ இங்கே ஒய் பை எக்ஸ் டிவைடட் பை இதுக்கு எல்சி எல்சி மட்டும்னா ஒய் பிளஸ் 2x பை எக்ஸ் ஈக்குவல் டு கே என்ன வரும், 1/3. ஸோ 1/3 எக்ஸ் ஸ்கொயர் சரி. அப்போ இந்த எக்ஸ் இந்த எக்ஸ் கேன்சல் ஆயிடும். ஸோ தட் இப்போ மீதி என்ன இருக்கு, ஒய் பை ஒய் பிளஸ் 2x ஈக்குவல் டு 1/3 எக்ஸ் ஸ்கொயர். இப்போ காஸ் மல்டிப்ளை பண்ணினா 3 எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஈக்குவல் டு ஒய் பிளஸ் 2 எக்ஸ் ஆன்சர். இப்போ இந்த ஆன்சர் வந்து கரெக்டு. So, it's a little bit of a challenge.